அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் டெசிக்னேட்டட் கோக்னட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெசிக்னேட்டட் கோக்னட் பண்ணுறதுக்கு நல்லா பெருசாக ஒரு முத்தின தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. தேங்காயை ரெண்டாக உடச்சி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா சூடாக்கிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்தவுடனே இந்த தேங்காயை அதுக்குள்ளே மூழ்கிற மாதிரி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த தேங்காயை எடுத்து வெளியில் வச்சு கொஞ்ச நேரம் ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் கத்தியை வச்சு எடுக்கிறேன், எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த தேங்காயை ஒழுங்காக எடுக்க வரலன்னா தண்ணியில் பாதி போர்ஷன் தான் மூழ்கியிருந்தது. அதனால் அந்த மூழ்கியிருந்த போர்ஷன் மாத்திரம் அழகாக வந்துருச்சு. இந்த மேலே உள்ளதெல்லாம் இது மாதிரி துண்டு துண்டாக வந்துருச்சுங்க. ஸோ தேங்காய் வந்து தண்ணிக்குள்ளே நல்லா மூழ்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். டெசிக்னேட்டட் கோகனட் நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும். அதனால் நம்ம அந்த மேலே இருக்கிற அந்த சிகப்பு போர்ஷன்லாம் எடுத்துடலாம். கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம தேங்காய் பூவாக திருவி கூட பண்ணலாம். இருந்தாலும் பண்ணும்போது அந்த எப்படியும் அந்த சிகப்பு கலர் போர்ஷன் வந்து சேர்ந்து வந்துடும் நம்ம திருவும்போது. அதனால் இப்படி பண்ணால் நம்மளுக்கு நல்லா ப்யூர் ஒயிட்டாக கிடைக்கும். இப்போ இந்த தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக தேங்காய் பூ கிடச்சிருச்சு. நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு குக்கர் எடுத்திருக்கேன். கேஸில் சின்ன அடுப்பே யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளேமை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் வரும். இப்போ நம்ம இந்த தேங்காய் பூவை குக்கரில் போட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் இந்த தேங்காய் பூவில் நீர் சத்து இருக்கிறதுனால கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக போக அந்த நீர் சத்தெல்லாம் வற்றி நம்மளுக்கு நல்லா ட்ரை கோகனட் கிடச்சிரும். டெசிக்னேட்டட் கோகனட் தானே, இது ரொம்ப ஈஸி, இது செய்ய முடியாதா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் செஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான டெசிக்னேட்டட் கோகனட் கிடைக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10லேருந்து 15 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள், தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. அந்த தேங்காய் பூவில் உள்ள அந்த நீர் சத்தெல்லாம் போயிடுச்சு. நல்லா இப்படி உதிரி உதிரியாக இப்படி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு டெசிக்னேட்டட் கோகனட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சின்ன அடுப்பில் கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை சிம்மில் வச்சு பண்ணதுனால அடி பிடிக்கவே இல்லை. நல்லா ப்யூர் ஒயிட்டாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டெசிக்னேட்டட் கோகனட்டை வச்சு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் பத்திரமா ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெசிக்னேட்டட் கோகனட்டை வச்சு என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணலாங்கிறத அடுத்து வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.